எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் எ டே. ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்கூட்டங்களில் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் கோஷங்கள் எழுப்பப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். ஹரியானாவின் பாட்ஷாபூரில் நடந்த பாஜகவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். அவர் பேசுகையில், ஹரியானாவில் காங்கிரஸ் பிரச்சார மேடைகளில் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்ற முழக்கம் எழுப்பப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர்களும் தொண்டர்களும் எப்போதிலிருந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று முழங்க தொடங்கினார்கள் என்று நான் ராகுல் காந்தியிடம் கேட்க விரும்புகிறேன். இதை கண்டு ஏன் ராகுல் காந்தி அமைதியாக இருக்கிறார்? வாக்கு வங்கி அரசியல் காங்கிரஸின் கண்களை மூடிவிட்டது என்று அமித்ஷா பேசினார். மேலும் பேசிய அவர், அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 370 கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டியதுதான். ஆனால் காங்கிரஸும் ராகுல் காந்தியும் அரசமைப்பின் சட்டப்பிரிவு 370 மீண்டும் கொண்டு வருவோம் என கூறுகிறார்கள். ராகுல் காந்தியின் 3 தலைமுறைகளால் கூட இதை திரும்ப கொண்டு வர முடியாது. காஷ்மீரை காக்க ஹரியானாவின் இளைஞர்களும் நிறைய தியாகங்களை செய்துள்ளனர். இதை பாஜக வீண் போக விடாது. வக்ஃபு வாரிய சட்டம் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இந்த சட்டத்தை மேம்படுத்தி இந்த குளிர்கால கூட்டத்தில் பாஜக நிச்சயம் நிறைவேற்றும் என்று அமித்ஷா உறுதியளித்தார்.